வணக்கம், நான் டாக்டர் ஜெய விக்னேஷங்கர். ஒரு 8 வயது சிறுவன் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய கல்லை தள்ளி நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவனும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான், அந்த கல் அவனால் தள்ள முடியல. அவன் கூட அவங்க அப்பாவும் தான் இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்த உன்னால் நிச்சயமாக அந்த கல் தள்ளி நகர்த்த முடியும் அப்படிங்கிறாரு. அவனும் இன்னமும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அந்த கல்லை தள்ளுறதுக்கு. அவனால் எதுவுமே பண்ண முடியல, அந்த கல் அவனால் அசைக்கக்கூட முடியல. திரும்ப அவங்க அப்பா அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறாரு, உன் முழு சக்தியை பயன்படுத்து அப்படின்னு. சிறுவன் உடனே அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான், என்னப்பா நான் அதிகமான எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன், நீங்கள் இன்னும் சக்தியை பயன்படுத்து அப்படின்றீங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்து அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, என்ன உதவிக்கு கூப்பிடு, உனக்கு உதவி செய்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த சிறுவனோடு சேர்ந்து அவனுடைய அப்பாவும் அந்த கல்லை தள்ளுறாருங்க. அவங்களால உடனே அந்த கல்லை தள்ளி நகர்த்த முடியுது. இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சவாலை ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருப்போம். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை வேலை தொழிலில் ஏதாவது இடையூறுகளாக இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், மனதனுடைய தன்மையை தான் முழுமையாக நம்புகிறோங்க. மனதுக்கு சக்தி இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது மனம் என்ன தெரியுமா பண்ணோம், இதுக்கு மேலே உன்னால் இந்த சூழ்நிலை கடந்து வர முடியாது அப்படின்னு நம்ம தன்னம்பிக்கை உடச்சிருங்க. இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்லையும் நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காரு, உன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு தாங்க இருக்காரு. மனதனுடைய சக்தியை மட்டும் நம்பாத, இறை ஆற்றலை நீ முழுமையை அந்த நேரத்தில் நம்பு அப்படிங்கிறதா அவர் சொல்ல வராருங்க. அப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம மனதனுடைய தன்மையை மட்டும் நம்பாமல் அந்த நேரத்தில் நம்ம கவனத்தை இறைவன் மேலே கொண்டு போகணுங்க. எப்படி அந்த தந்தை சிறுவனோடு சேர்ந்து அந்த கல்லை தள்ளி நகர்த்தினாரோ, அதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது இறைவன் நம்மோடு இணைந்து அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் இறைவன்கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் மனதுருகி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களை மீட்பாருங்க. உங்கள் மனதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் மனம் இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிற தன்மையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இது தெரியாமல் மனதை பின்தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் மன அழுத்தத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க, உங்களுக்குள்ளே ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வரும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இறையாற்றலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே அமைதியை உணர்வதற்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஆசைகள் இருக்குங்க, இது வேணும் அது வேணும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் உங்கள் ஆசைகள் மேலே அதிகமான பற்றோடு நீங்கள் இருக்காதிங்க. எனக்கு கார் வேணும், வீடு வேணும், சொத்துக்கள் வேணும், இதெல்லாம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன்கிட்ட கேட்குறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் இல்லைனா என்னால் வாழ முடியாதுங்கிற தன்மைக்குள்ளே போயிடாதீங்க. இப்போ பிரச்சனை ஆசைகள் கிடையாதுங்க, அந்த ஆசைகளோடு இருக்கிற அதிகமான பற்று தாங்க. இப்போ இதற்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வெளியூருக்கு ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போகிறீங்க. அந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்க இடத்து பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது. முதல்ல நீங்கள் என்ன யோசிச்சிட்றீங்க, மதியம் மீட்டிங் முடிஞ்ச உடனேயே அந்த ஹோட்டலில் போய் மதியம் சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த ஆசை உங்களுக்கு வந்துருச்சு. நான் அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் மீட்டிங் டைம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் மீட்டிங் ஹாலில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற கேன்டீனில் போய் சாப்பிட்ருங்க, அப்போ சீக்கிரம் வந்து அடுத்த மீட்டிங்கை நம்ம கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் வந்துருச்சு. மதியம் சீக்கிரமாகவே மீட்டிங் முடிஞ்சிடும் சொன்னாங்க, பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம், அந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு ரொம்ப நாள் நம்ம நினச்சோமே, இப்போ இங்கே என்னென்னா மீட்டிங் இன்னும் முடியல, கேன்டீனில் போய் சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, மறுபடியும் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்ற அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த மீட்டிங் முழுமானதோடு உங்களால் அட்டன் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடித்தமான ஹோட்டலில் மதியம் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னு நினச்சது தப்பு கிடையாதுங்க, அந்த ஆசை தவறு கிடையாது. ஆனால் அங்கே மதியம் உணவு சாப்பிட முடியாமல் போச்சுன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்களேன், அந்த பற்று அந்த அட்டாச்மெண்ட் தான் நான் தவறுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் அதிகப்படியான பற்று இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர முடியுங்க. இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் பேட்டர்னில் போய் நம்ம வாழ்க்கையில் மாட்டிக்கக்கூடாதுங்க. நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்குதா, சந்தோஷம். கிடைக்கலையா, இதோட பெட்டரான விஷயத்தை இறைவன் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கணுங்க. இப்படி பேலன்ஸ்டாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அமைதியை உணர்ந்து நிம்மதியாக வாழ முடியும். இந்த உலகத்துக்கே ஓனர் இறைவன் தாங்க, சிஇஓ இறைவன் தான். அந்த இறைவன் உங்களை எல்லையற்ற விதமாக நேசிக்கிறாருங்க. இறைவனுடைய குழந்தைகள் தாங்க நம்ம எல்லாருமே.
இறைவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. பெற்றவங்க பிள்ளைங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க, அதோட 1000 மடங்கு அன்பை இறைவன் நம்ம மேலே வச்சுருக்காரு. பெற்றவங்க பிள்ளைகளை சும்மா விட்டுருவாங்களா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இறைவனும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை தாமதிக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி உயர்ந்த நோக்கம் இருக்குங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போயிருந்திருக்கலாம், இல்லை தாமதமாகிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் இறைவனுடைய அன்பை உங்களுக்குள்ளே உணருங்க. அந்த இறைவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த சூழ்நிலைகளை கொண்டு வந்திருக்காருங்கிற புரிதலோடு நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவாருங்க. ஒரு இளைஞன் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதுவை வந்து சந்திக்கிறாருங்க. அப்போ அந்த சாது இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, முன்னாடி ஓடிட்டுருக்க ஆற்று நீரில் நீ போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த இளைஞனை ஆற்று நீரில் குளிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்காருங்க. அப்போ சாதுவுடைய சிஷ்யன் ஒருத்தர் அந்த பாதையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கார், கூட்டி பெருகி க்ளீன் பண்ணுறாரு. அப்போ அந்த தூசி குப்பைகள்லாம் அந்த இளைஞன் மேலே பட்டுருதுங்க. இளைஞனுக்கு பயங்கரமான கோபம், அது எப்படி இந்த குப்பையெல்லாம் என் மேலே படலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யன்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு, அடிக்க கூட போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிஷ்யன் மன்னிப்பு கேட்டவுடன் மனசுக்குள்ளே கோபத்தை வச்சுக்கிட்டு அந்த இளைஞன் சாதுவை போய் சந்திக்கிறாருங்க. கண்களை திறந்து சாது அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை இன்னும் அடையலை, அதனால் 1 வருஷம் கழித்து வா அப்படிங்கிறாரு. அந்த இளைஞனும் 1 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த சாதுவை வந்து சந்திக்கிறாரு. சாது அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, முன்னாடி ஓடிட்டுருக்க அந்த ஆற்று நீரில் நீ குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த இளைஞன் ஆற்று நீரில் குளிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்காருங்க. அந்த சாதுவனுடைய சிஷ்யன் அந்த பகுதியை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட்டி பெருகிட்டு இருக்காரு. அந்த தூசி குப்பையெல்லாம் இந்த தடவையும் அந்த இளைஞன் மேலே பட ஆரம்பிக்குது. இளைஞனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சுங்க. கோபத்தில் அந்த சிஷ்யனை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த சிஷ்யன் மன்னிப்பு கேட்குறாரு. கோபத்தோடு மறுபடியும் அந்த இளைஞன் சாது முன்னாடி வந்து நிற்கிறாரு. கண்களை திறந்து சாது அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் பாடங்களை கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் உனக்கு வரலை, அதனால் இன்னும் 1 வருஷம் கழித்து நீ வா அப்படிங்கிறாரு. அந்த இளைஞனும் 1 வருஷம் கழித்து நம்பிக்கையோட மறுபடியும் சாது வந்து பார்க்குறாருங்க. மறுபடியும் சாது என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னாடி ஓடிட்டுருக்க அந்த ஆற்று நீரில் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த இளைஞனும் அந்த ஆற்று நீரில் குளிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது எப்பையும் போல் அந்த சாதுனுடைய சிஷ்யன் அந்த பகுதியை கூட்டி பெருக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் தூசி குப்பை அந்த இளைஞன் மேலே படுதுங்க. இந்த தடவை கொஞ்சம் அந்த இளைஞனுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுங்க, அதனால் எந்த வாக்குவாதத்துக்கும் போல். ஆனால் மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார், நெகட்டிவான எண்ணங்கள் அவருக்கு. மனதுக்குள்ளேயே அந்த சிஷ்யனை திட்டுறாருங்க. அப்படியே அந்த மனநிலையில் வந்து சாதுவை பார்க்குறாரு. சாது கண்களை திறந்து இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் உனக்கு வரலை, அதனால் இன்னும் 1 வருஷம் கழித்து வா அப்படிங்கிறாரு. இளைஞனும் 1 வருஷம் கழித்து நம்பிக்கையோடு அந்த சாது வந்து பார்க்குறாருங்க. சாது மறுபடியும் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, முன்னாடி ஓடிட்டுருக்க ஆற்று நீரில் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த இளைஞனும் ஆற்று நீரில் குளிச்சுட்டு அப்படி வரும்போது இந்த தடவை அந்த சாதுனுடைய சிஷ்யன் நினைவு பண்ணுறாரு, கைத்தவறி கையில் தூக்கிட்டு வர்ற அந்த அழுக்க தண்ணீரை அந்த இளைஞன் மேலே கொட்டிடுறாருங்க. இப்போ அந்த இளைஞனுடைய உடல் முழுவதும் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சாதுனுடைய சிஷ்யனுக்கு ரொம்ப பயம், இந்த இளைஞன் தன்னை அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிச்சார். ஆனால் அந்த நேரத்தில் இளைஞன் நினைந்திரமா பண்ணார், அந்த சிஷ்யனுடைய காலில் விழுந்திருக்காருங்க. ஆத்மார்த்தமாக அந்த சிஷ்யனுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அந்த சிஷ்யனுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் சொல்லியிருக்காருங்க, என்கிட்ட இருந்த கோபம் வெறுப்பு ஆணவம் இதெல்லாம் போனதற்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே வரும்போது நீங்கள் கண்டக்ட் பண்ண இந்த டெஸ்ட்டு, நீங்கள் வச்ச அந்த பரீட்சையின் மூலமாக தான் இந்த நெகட்டிவான தன்மைகள்லாம் என்கிட்டருந்து நான் ரிலீஸ் பண்ணேன். அதற்காக ஆத்மார்த்தமாக உங்ககிட்ட நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட எந்த நெகட்டிவான தன்மைகளும் கிடையாது, அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாதுவை பார்த்துருக்காருங்க. புன்னகையோட சாது இளைஞன்கிட்ட சொல்லியிருக்காருங்க, இனி நீ கற்றுக்க வேண்டிய பாடங்கள் எதுவும் கிடையாது, ஆன்மீகத்தில் நீ உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்ட அப்படின்னு இருக்காருங்க. ஒரு முக்கியமான புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணுங்க. நான்ற தன்மை அந்த ஈகோவை நம்ம அகற்றும் போது தான் இறைவனை நம்மளால் உணர முடியுங்க. வாழ்க்கையில் சவால்கள் போராட்டங்கள் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா வருது? நான்ற தன்மையை நம்ம அகற்றணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க. எவர் ஒருவர் தன்னுடைய ஈகோவை நான்ற தன்மையை இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணுறாரோ அர்ப்பணிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை இறைவன் நேர்த்திய வழி நடத்த ஆரம்பாருங்க. ஆனால் நிறைய பேர் அறியாமல் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தன்னுடைய அந்த நான்ற தன்மை அந்த ஈகோவை பெருசுபடுத்தி வச்சுருக்காங்க பலூன் மாதிரி. பிரபஞ்சம் என்ன பண்ணோம், சில சவாலான சூழ்நிலைகளை கொண்டு வருங்க, அதன் மூலமாக அந்த பலூனில் ஒரு சின்ன பின்ன வச்சு குத்துற மாதிரி தான் அந்த பலூனை வெடிக்க வச்சிடும். அப்புறம் நிறைய பேர் வெறுமையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி உணர்றாங்க. அதனால் எல்லா சிச்சுவேஷன்லையுமே உங்களை இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க. உங்கள் ஈகோவை இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. நான் இல்லை இறைவா, எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. வருந்தாதே,
உன்னுள் இருக்கும் நான் உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.